வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கூட உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபது கடைசி வீடியோ இதுதான் ஓகேங்களா ஸோ அடுத்த வருஷத்தில் புது வருஷத்தில் நம்ம வந்து நல்ல நல்ல ஏனிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் நம்ம பிடிச்ச சனியாக எல்லாமே இதோட முடியுது நமக்கு ஓகேங்களா ஸோ கொரோனா அதாவது இதுன்னு எல்லாமே நம்ம விட்டு விலக போகுது ஸோ அடுத்த வருஷமாவது நம்ம நல்ல மாதிரியாக பிறக்கணும்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தை வழி அனுப்பி வச்சு நம்ம புது வருஷத்தில் அடி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக கடைசி இந்த வருஷத்துக்கு உண்டான வீடியோ இதுதான் ஓகேங்களா ஸோ கடைசியாக வந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீடியோ தான் இது ஸோ பார்த்துக்குவோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் வந்து என்ன இந்த வீடியோவோட ப்ராக்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஐசிஐசிஐ பேங்கோட ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் ஓகேங்களா ஒரு வெப்சைட்டு ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இதில் கேவைசி பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் ஒரு வெப்சைட் தான் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு கேஒசி பண்ணிட்டா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு பேங்க்கு தான் ஓகேவா பேங்க் மாதிரி தான் இது பேங்க் ஏசிஐசி பேங்கோட ஒரு ப்ராசஸ்ஸு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ஒவ்வொரு ரெஃபருக்கும் ஐநூறுரூவா கொடுப்பாங்க உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் பேங்க்கு வந்து சேரும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டடு இதில் எந்த ஒரு ஒளிமறவும் கிடையாது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஓடிபி வரும் உங்களுக்கு அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு ப்ரொசீஜர் கொடுங்க ப்ரொசீஜர் கொடுத்துனா அடுத்த ஸ்டெப் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இங்கே வந்து எஸ்ஸு கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுப்பேன் ஸோ அந்த நம்பர் வந்து பார்ட்னர் கேர் அதாவது பார்ட்னர் கோடுன்னு சொல்லிட்டு கொடுப்பேன் அந்த நம்பர் இங்கேயும் இங்கே இந்த ரெண்டு இடத்துல இதை போட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே கிடையாது அதை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா தப்பு இல்லை தப்பு இருக்கக்கூடாது இந்த இடம் இந்த இடம் போட்டுக்கோங்க இதில் எதுவும் ஃபில் பண்ணக்கூடாது ஓகேவா போட்டு ப்ரொசீட் கொடுங்க ஸோ ஜஸ்ட் ஓகேவா இதை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு ஃபாலோ ஆகும் உங்களுக்கு இங்கே எக்ஸ் எஸ் கொடுத்துக்கணும் அதில் ஓகேவா கொடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் இங்கே வந்து உங்கள் பேன் நம்பர் போட்டுக்கோங்க இங்கே உங்கள் டேட் ஆஃப் பர்த் பேனில் என்ன கொடுத்துங்களோ அதே தான் இருக்கணும் ஓகேவா இங்கே இமெயில் ஐடி கொடுத்துட்டா அடுத்த ஸ்டெப்பு ஓகேவா இங்கே பாருங்கள் நீங்கள் ஐசிஐசி பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துதுன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு அக்கௌண்ட்னால் இந்த எனி அதர் பேங்க் இதை சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை கொடுத்து தான் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அதை பைண்ட் முடியும் முடியல அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் அதில் பைண்ட் பண்ணி வச்சே தான் உங்கள் வரக்கூடிய ரெஃபர் கமிஷன் டேரெக்டாக உங்கள் பேங்க்கே வரும் நீங்கள் வித்ரா பண்ணுறது அதுலாம் எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ அதனால் வந்து ஐசிஐசியாக இருந்தால் நீங்கள் இதை கொடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட அக்கௌண்ட்னால் இந்த அக்கௌண்ட்டை இந்த எனி அதர் பேங்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் ஓகேவா ஸ்கிப் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து நீங்கள் புரியல புரியலன்னு கேட்டால் சத்தியமாக கடைசி வரைக்கும் புரியவே புரியாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இங்கே பார்த்துங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு நேம் ஓகேவா என்ன பேங்க்கோ அந்த அக்கௌண்ட் நேம் கொடுத்துக்கோங்க ஸோ இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துட்டு சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டாக அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க எல்லாமே சிம்பிள் ப்ராசஸ் தான் ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்த உடனே உங்களுக்கு உங்களோட நேமு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இங்கே ஆகும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க கரெக்டாக இருந்தால் கரெக்ட் உங்கள் பேன் நம்பர் அதாவது பேன் போட்டோ பேன் கார்டோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அந்த இடத்துல உங்கள் சைன் பண்ணணும் சைன் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல அப்லோட் நீங்கள் ஓகேவா இந்த இடத்துல அப்லோட் பண்ணுவோம் ஸோ இங்கே பேனு இங்கே வந்து சைன் பண்ணணும் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுங்க மாற்றி பண்ணக்கூடாது நல்லா பார்த்துங்க இங்கே கொடுத்துருப்பாங்க ஒயிட் பேப்பரில் பண்ணணும் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவல் உங்களுக்கு மூவ் ஆகும் இங்கே கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க அடுத்த ப்ராக்ரஸ் போகும் ஸோ இங்கே வந்து கேட்பாங்க நீங்கள் ஐஎஸ்எஸில் டிமாண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்களா ஆல்ரெடி எக்ஸிட்டிங் இருக்குங்களா நம்ம புதுசாக தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஓப்பன் நியூ அக்கௌண்ட்டு கொடுத்துங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க கொடுத்துட்டீங்க சொன்னால் இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு இங்கே அக்ரி ப்ரொசீட் அதை கொடுத்துக்கோங்க ஓகேவா பேப்பர்லெஸ் அதாவது இங்கே கேட்குறாங்க பாருங்கள் இது பேப்பர்லெஸ் அதாவது இது ரெண்டு ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும் பேப்பர்லெஸ்ஸாக இருக்கும் பேப்பர் பேப்பர்னா நம்ம வந்து வீட்டில் வந்து கேவசி பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இப்போ பேப்பர்லெஸ் பண்ண போகிறோம் ஸோ பேப்பர்லெஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அக்ரி கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு மேனுவல் ப்ராசஸ் தான் உங்கள் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க ஐடி கேட்பாங்க சார் செல்ஃப் அக்கௌண்ட்டாக என்ன எல்லாம் கேட்பாங்க மொபைல் நம்பர் கேட்பாங்க இதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் தான் ஓகே சிம்பிளாக இருக்கும் ஸோ இதெல்லாம் போல் தான் ஆக்குபேஷன் எல்லாமே உங்களுக்கு நார்மல் தான் நார்மல் ஃபார்ம் ஃபில்லிங் தான் ஃபில்லிப் தான் ஆல்ரெடி இப்போ முன்னாடி பண்ணதெல்லாம் வேறு இதெல்லாம் வேறு ஓகே இதெல்லாம் நார்மலாக தான் ஓகேங்களா ஸோ எல்லாம் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறமா இந்த இடம் வந்து பார்த்தீங்களா இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த செக் ஸ்டாட்டஸ் இந்த இடத்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும் இது எப்படி இருக்குன்னு நான் ஷோ பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெசேஜ் இது தான் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மெசேஜை நீங்கள் இதை கிளிக் பண்ண இந்த யூஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா குரோமில் போயிட்டு உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும் கேமரா ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்கள் செல்ஃபி எடுக்க சொல்லுவாங்க செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த ப்ராசஸ் போயிடும் ஓகேங்களா ஸோ இதோட வேலை முடிஞ்சிடுச்சு இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் ஸோ இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா பாஸ்வேர்டு நீங்களே ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் சரியா இங்கே பாருங்கள் ஸோ ஐடி அண்டு பாஸ்வேர்டு ஐடி வந்து உங்கள் மொபைல் நம்பர் தான் பாஸ்வேர்டுங்கிறது நீங்களே செட் பண்ண பாஸ்வேர்ட் தான் கொடுத்துட்டீங்க சொன்னால் இங்கே வந்து ஒரு டிக் போட்டுக்கங்க டிக் போட்டுக்கிட்டு அக்செப்ட் அண்டு சைன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பர் தான் கொடுத்துருப்பீங்கன்னு அவசியம் கிடையாது எந்த நம்பர் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம் பட் இங்கே வந்து உங்கள் ஆதார் நம்பரில் இருக்கிற உங்கள் ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணும் ஸோ எப்படி பண்ணுன்னா ஆதார் நம்பரில் இருக்கிற மொபைல் நம்பருக்குள்ளே அது உங்கள் கையில் இருக்கணும் ஸோ என்ன அதுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து டிக் பண்ணிக்கங்க இங்கே வந்து ஒரு டிக் பண்ணிக்கணும் டிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆதார் நம்பரை உங்களுக்கு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் எந்த மொபைல் நம்பரில் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓகேவா அந்த ஓடிபியை போட்டிங்கன்னா அதோட ப்ராக்ரெஸ் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா முடிஞ்ச உடனே இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸோ ஆகிடும் ஓகேங்களா இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்க இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடி சரியா இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடி ஸோ இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும் அந்த அப்ளிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோடு இதெல்லாம் அப்புறமா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு லாகின் பேஜில் இருக்கும் ஓகேவா ஸோ அக்சஸ் கோடு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஓகேவா ஐடி பாஸ்வேர்டுங்கிறதுனா உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி செட் இல்லையா அந்த பாஸ்வேர்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இல்லாட்டி உங்களோட பேன் நம்பர் இது தான் போடணும் ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த்து ஆர் பேன் கார்டு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் பேன் நம்பர் ஓகேவா ஸோ நான் இப்போ என்னோடய இதை போட்டு ஒன்று ஷோ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இதை போட்டு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு என்னோடய பேன் நம்பர் போட்டு இப்போ லாகின் கொடுக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து லாகின் பண்ணியாச்சு இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ரெஃபர் அண்ட் என் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே ஜென்ரேட் லிங்க் அதை கொடுங்க ஸோ கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இங்கே வந்து ஒரு மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க ஓகேவா ஸோ இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர் போட சொல்லுவாங்க இங்கே பக்கத்தில் வந்து ஓடிபி கேட்போங்க இதுக்கு ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஓடிபி இங்கே ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரட் லிங்க் ஓப்பன் ஆகும் அப்போ தான் அது கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த லிங்க்கும் உங்களுக்கு வரும் ஸோ இது தான் உங்களோட ரெஃபரல் லிங்க் ஓகேவா இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல காப்பின்னு கொடுத்திங்கன்னா காப்பி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி இப்போ நீங்கள் எப்படி ப்ராசஸ் உள்ளே போன வந்தீங்களோ அதே போல் அவங்க உள்ளே வந்தாங்கன்னு சொன்னால் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்து ரெஃபர் போனஸ் ஆகிடும் ஓகேவா நீங்கள் எப்படி இதேபிளோ பண்ணிடுறோம் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஆகும் உங்களுக்கு இந்த இல்லைன்னா இந்த பேஜ் வராது ஓகேவா ஸோ இந்த பேஜ் வரும் ஜென்ரேட் லிங்க் வந்து ஓடிபி போடும்போது உங்களுக்கு ஓடிபி வரும் பட் ஆனால் இந்த ஆப்ஷன் வராது உங்களுக்கு இந்த லிங்க் வராது லிங்க் வந்துச்சுன்னா உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆச்சு அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் அந்த மெயில் ஓகேங்களா கங்கரா ரைஸ் ஏசி டேரக்ட் ஏஎஸ் அக்கௌண்ட் அட்வாக ஆக்டிவேட் ஓகேவா இந்த மாதிரி வந்துடும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மூணு டிக் வந்துடும் உங்களுக்கு ஓகேவா அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராக்ரஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் இது மூணுமே டிக்கு டிக்கு டன் டன் வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் நீங்கள் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா நான் எப்படி பண்ணணும்னு சொன்னோம் அதே போல் தான் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஷோ பண்ணேன் இல்லையா ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு இருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஐடியை முடியும் போது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் ஷோவாகுது இல்லையா இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் இதை வச்சு தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும் இந்த நம்பர் தான் வந்து அவங்க வந்து உங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சன் போ உள்ளே போடணும் ஓகேங்களா ஸோ அப்படி போட்டால் தான் உங்களுக்கு வந்து ரெஃபர் அமௌண்ட்டு ஆட் ஆகும் சிம்பிள் ஓகேங்களா ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் ரெஃபர் நம்பர் இது போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஐநூறுபா ஆட் ஆகும் ஸோ அந்த அமௌண்ட் ஆட் ஆனது நான் வந்து ஷோ பண்ணுறேன் என்னோடய அப்ளைன் இருக்குது எனக்கு வரலை நான் இன்றைக்கி தான் நியூவாக லான்ச் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்து கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஃப்ரெண்டு அவங்க நேம் போட்டு ராம சாமே சக்ஸஸ்ஃபுல் ஓப்பன்ட்டு அக்கௌண்ட்டு ஸோ ஒரு டெ ஐநூறுரூவா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ டென் ஒர்க்கிங் டேஸ் டென் ஒர்க்கிங் டேஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்களுக்கு அனுப்புவோங்க ஓகேவா இருபத்தெட்டு டிசம்பர் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க தௌசண்ட் ருபீஸ் ரெண்டு ரெஃபருக்குண்டான அமௌண்ட்டு ஓகேவா செய்து வந்து மூணு ரெஃபருக்குண்டான அமௌண்ட்டு ஓகேவா இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் ஓகேவா அதாவது நம்ம வந்து இந்த மெசேஜ் இந்த மெசேஜ் வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக பேமெண்ட் வந்துடும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரிங்களா ஸோ இது நல்ல ஒரு வீடியோ இது யாருமே மிஸ் பண்ணிக்காதீங்க ஒரு சூப்பரான ஆப்ஷன் இது ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது நமக்கு இதில் ஸோ அதனால் வந்து ஐநூறுரூவா ஒரு ரெஃபர் கொடுக்குறான்றதுனால ஸோ நீங்கள் வந்து இதில் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ அதை மறக்காமல் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்கம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இது அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ரெஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது குறிக்கொள்ளெலாம் வச்சுருக்காங்க அதை ஒரு மூணு ரெஃபருக்கு ஒரு நாளைக்கு ஸோ ஒரு மாதத்துக்கு இருபது ரெஃபர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது மேற்கொண்ட தகவல் வேணால் நான் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கு கேள்வி தரேன் ஓகேங்களா ஸோ என்னோடய லிங்க் டேரக்டாக தரேன் நீங்கள் டேரக்டாக என்கிட்ட வந்து சேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேவா ஏதாவது டவுட்டாக நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து டூ ரீச் ஆக போகுது நமக்கு கொஞ்சுருங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துங்க அரேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோம் டூ கே ரீச் ஆன உடனே நம்ம வந்து கிவ்வே அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தரலான் ஓகேங்களா ஸோ அதை வந்து எப்படி தரலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கமெண்ட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து நான் ஒரு அஞ்சு பேருக்கு ஈக்குவலாக தரலாம் ஏன்னா பாகுபாடு பிரித்து ஒருத்தவங்க கூட குறைய கொடுக்குறங்கிற எனக்கு ஒரு எண்ணம் இல்லை ஸோ இதை கொஞ்சம் உங்களோட கற்று சொல்லுங்கள் மிஷன் என்ன பண்ணி ஆகலாம் நமக்கு இன்னும் ஸோ வாட்ஸ்அப்ஸ்னால் நமக்கு நிறைய ஒர்க் தேவைப்படுது ஸோ இன்னும் டூ தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதுவும் நம்ம நல்ல ஒரு அடுத்த ஒரு பெரிய கியூவை நம்ம கொடுக்க கண்டு தயாராக இருக்கிற நான் சரிங்களா ஸோ ஓகே அதனால் வந்து நீங்கள் வந்து மறக்காம நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் அடுத்த ஆண்டு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வருவது உங்கள் நான்